கோவை தகவல் தொழில்நுட்ப பூங்கா, நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டினார். கோவை டைடல் பூங்கா வளாகத்தில் 2.42 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, மாவட்ட ஆட்சியர் ராசாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று தென்காசியில் 119 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக கட்டுமான பணிகளுக்கும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தென்காசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அரசு இசைக்கல்லூரி வளாகத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா எனும் நான் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக கட்டிடம் மற்றும் சென்னை மயிலாப்பூர் லஸ் அவென்யூவில் அமைந்துள்ள தமிழ்நாடு ஜவஹர் சிறுவர் மன்ற புதிய கட்டிடத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மீன்வளத்துறை சார்பில் பாக் வளைகுடா பகுதி மீனவர்களின் இழுவலை படகுகளை ஆழ்கடல் மீன்பிடி படகுகளாக மாற்றும் திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை வழங்கும் விதமாக புதுச்சேரி படகு கட்டும் தளத்திலிருந்து 8 படகுகளின் சேவையை முதலமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக மீன்வள தினத்தை முன்னிட்டு மத்திய மீன்வளத்துறை சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் சிறந்த கடல்வள அரசு நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்திற்கு வழங்கப்பட்ட விருதினை இந்நிகழ்ச்சியின் போது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.